வணக்கம். ஐடியா கல்வி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறதுங்க. இன்றைய வீடியோ தொகுப்பில் நம்ம 11ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல், அதாவது பிஸ்னஸ் மேக்ஸ், பிஎம் என்று செல்லமாக அழைக்கப்படுகின்ற பிஸ்னஸ் மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதனுடைய ஆன்சர் கீ பார்க்கலாங்க. அதாவது டீட்டெயில்டு ஆன்சர் கீயாக கொடுத்துருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு ஏதேனும் இந்த விடைகளில் முரண்பட்ட கருத்துக்கள் இருந்தால் அதை கீழே கமெண்ட் செய்யவும், உங்களுக்கு பதில் தரப்படும். ஓகேங்களா? எதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க. சரிங்க, இன்று நடைபெற்று முடிந்த இந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பசங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, கொஸ்டின் மிக எளிமையாக எதிர்பார்த்த கொஸ்டின் இருந்ததுங்க. உதாரணத்துக்கு டிட்டர்மன் கண்டுபிடிக்கிறதாகட்டும், 2 மார்க்கில் சேட் ஆகட்டும், பேயிஸ் தியரம், மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன், பார்சியல் ஃப்ராக்ஷன் வரல அப்படின்னாலுமே கவலை இல்லாமல் அதுக்கு எளிமையான கொஸ்டின்களுக்கு இடம்பெற்றிருந்தது மேட்ரிக்ஸ் இல்லையுமே அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. சரி ஓகே, நம்ம இப்போ 1 மார்க் உடைய ஆன்சர் கீ அப்படியே நான் கொஸ்டின் பேப்பர்லேயே காட்டுறேங்க, மார்க் பண்ணியிருக்கு, அப்படியே பார்த்துட்டு வரலாம் வாங்க. அப்படியே லைனாக பார்த்துட்டு வாங்க, நிறுத்தி வச்சு பார்த்துக்குங்க. எத்தனை கண்டிஷன்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருந்தாங்க ஃபஸ்ட் சாப்டரில், 2. அப்புறம் 2 காலமோ ரோவோ ஐடென்டிக்கலாக இருந்தால் அந்த டிட்டர்மன் 0. அப்புறம் 5 விளையாட்டு வீரர்கள் 4 பேரை குரூப்பாக செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது காம்பினேஷன் கேட்டகரியில் வரும். அப்படின்னா 5C4 வந்து 5C1க்கு சமங்க, அப்படின்னா 5க்கு சமம் அப்படின்னா ஆன்சர் சி ஆப்ஷன் வருங்க. அப்புறம் ஈரூறுப்பு கெழுக்களின் கூடுதல் பொறுத்தவரை 2n, y² = -4ax, அந்த டைப் சேர்ந்ததுங்க. இது லெஃப்ட் சைடு ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா உங்களுக்கு x = 1/4 டைரக்ட்ரிக்ஸ் இருக்குது. அதை எல்சிஎம் எடுத்து போடுங்க, 4x-1 லாஸ்ட் ஆப்ஷன் வருங்க, போட்டு பார்த்தா. சரிங்க, அடுத்தது 6th question. இது இடைப்பட்ட கோணம் எல்லாம் போட்டுருவீங்க, பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன், இரட்டை நேர்கோடுகளுக்கு இடைப்பட்ட கோணம் போட்டிங்கன்னா இந்த ஃபார்முலா, 2 ஃபார்முலா இருக்குது, நீங்கள் 2H யூஸ் பண்ணி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா இது வந்துருங்க. இது sin 15 cos 15. ஓகேங்களா? இது sin 2θ ஃபார்முலாவுக்கு மாற்றலாங்க. இது 1/2 × 2 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிங்கன்னா 1/2 sin 2 × 15 டிகிரி sin 30 டிகிரி வந்துருங்க. இன்னும் 1/2 × 1/2 1/4. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா P = sec 50 டிகிரி கொடுத்துட்டாங்க. sec 50 1/cos 15 எழுதலாம், அப்படின்னா P வந்து sin 15ஆக இருந்தாட்டா sin 50 டிகிரி / cos 50 டிகிரி = tan 50 வருங்க. சும்மா சிம்பிளாக என்ன லாஸ்ட் ஆப்ஷன். இது y = 2x² இது ஒரு பேரபோலாங்க, ஓப்பன்ற வலது பக்கம் திறப்புடைய ஒரு பரவளையம், பேரபோலா ரைட் சைடு ஓப்பன் ஆனது. இது எந்த புள்ளி வழியாக போகுங்க, x-க்கு 0 போட்டால் y-யும் 0 ஆகிறங்காட்டி இந்த ஆப்ஷன். சரி, அடுத்த கொஸ்டின் 10th question பார்த்தீங்கன்னா f(x) கொடுத்துட்டாங்க அப்படின்னா x-க்கு பதிலாக x+1 போட்டால் என்ன ஆன்சர் வரும்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? இது சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதே ஆன்சர் தான் வரும். என்ன இடையில -x-க்கு பதிலாக +x வருங்க. சரி, அதே மாதிரி டோயு பார்சியல் ஃப்ராக்ஷன் பார்சியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்லேருந்து கேட்டிருக்கிறாங்க. e^x நினச்சிட்டு பண்ணிட்டீங்கன்னா அதே தான் வரும். மாதிரி நினச்சது ஒரு டைம் x² பண்ணிங்கன்னா (2x) போடுவீங்க, அதான் பி ஆப்ஷன். அடுத்தது இது ஒரு கிரியேட்டிவ் 1 மார்க் கேட்டிருந்தாங்க, ஒரே ஒரு கொஸ்டின் கிரியேட்டிவ்ங்க. பங்கு வீதம் கணக்கிட அடிப்படையாக கொள்ளப்படுவது எது? கால்குலேஷன் ஆஃப் டிவிடெண்ட் இஸ் பேஸ்டு ஆன் ஃபேஸ் வேல்யூ, முகமதிப்பு. தற்காலிக தவணை பங்கீட்டு தொகைக்கான எடுத்துக்காட்டு, மாணவர்களுக்கு உதவித்தொகை அளிக்கும் நன்கொடை, ஃபஸ்ட் ஆப்ஷனுங்க. 14th question, பின்வருவனவற்றுள் எது இடைநிலையை குறிக்கும்? Q2. ஓகேங்களா? சரி, அடுத்து 15th question, f(x)(sin x) என்ற சார்பின் மீப்பெரும் மதிப்பு. இது சைன் எக்ஸோடைய டேபிள் வேல்யூ 10th படிச்சிருப்பீங்க, 9th, அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ 1/√2 வந்து உங்களுக்கு தெரியுங்க 45 டிகிரி, -1/√2ங்கிறது -45 டிகிரி, √3/2 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சைனுக்கு 60 டிகிரி, அப்படின்னா உங்களுக்கு sin 90 தான் 1 வருங்க. அதுதான் மீப்பெரும் மதிப்பு 1 அப்படின்னா. இப்போது 52 சீட்டுகளிலிருந்து ஸ்பேட் சீட்டை தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்தகவு, மொத்த ஸ்பேட் சீட்டு மொத்தம் 13 இருக்குங்க. ஓகேங்களா? அந்த 13/52 என்ன ஆஃப் 52 அப்படின்னா 13 52 அடிச்சிங்கன்னா 1/4,
பதினேழாவது கொஸ்டின் நீங்கள் எதிர்பார்த்ததாங்க. எதுங்க லாஸ்ட் ஆப்ஷன், இதெல்லாம் ஈஸியாக தான் இருந்ததுங்க, எல்லாம் புக் கொஸ்டின் தாங்க. பதினெட்டாவது கொஸ்டின் பாசிட்டிவ் டி ஆப்ஷன் நேரிடை. பத்தொம்பது எல்பிபி அதான் அப்ஜெக்டிவ் ஆஃப் நெட்ஒர்க் அனலைசஸ் ஈஸ். நாம் எதுக்குங்க அதை பயன்படுத்துகிறோம், குறிக்கோள் என்னங்க, மொத்த திட்டக்காலத்தை சிறுமமாக்குதல், மினிமைஸ் த டோட்டல் ப்ரொஜெக்ட் டூரியேஷன். லாஸ்ட் கொஸ்டின் ஒன் மார்க்ல, இது மீ பேர் மேக்ஸிமைஸ் கேட்டிருக்கிறாங்க சப்ஜெக்டிவ் கன்ஸ்டின், என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. என்னங்க வரும், லாஸ்ட் ஆப்ஷன் 15 போட்டு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா. சரிங்க, அடுத்த 2 மார்க் அப்படியே கொஸ்டின் பாருங்கள், ஆன்சர் டீட்டெயில் ஆன்சருக்கு பின்னாடி அப்படியே கொடுத்துருக்குறேன். கொஸ்டின் நிறுத்தி வச்சு பார்த்துங்க. இந்த 28ல் எதிர்பார்த்த கொஸ்டின் தாங்க, 29 கொஞ்சம் ஈஸியாக கேட்டிருந்தாங்க. இது 30 உங்களுக்கு ஈஸியாக போட்டலாங்க ஓகேங்களா. 180 மைனஸ்னு எழுதலாம், 90 + 16 கூட எழுதலாங்க. 31 7/4 வரலாம்டா. இது சாட்டுக்கு 9 ஆன்சர், இதெல்லாம் அந்த ஸ்டூடெண்ட் எழுதிட்டு வந்திருக்கிறாங்க எழுதுனதை. இது அழகாக ஈஸியானது. இதுக்கு லாஸ்ட் 34ல் கொஸ்டின் பிடிச்சி எழுதுனா ஒரு ஹாஃப் மார்க் கிடைக்குங்க. 35 36 எதிர்பார்த்ததுங்க, எது பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆனால் ரெண்டு சேம் வேல்யூ வருங்க, அதனால் ரெண்டுமே எதில் போட்டாலும் பிரச்சனை இல்லைன்னு முடிக்கிப்போங்க. 37 38 ஆன்சர் எழுதியிருக்கிற அப்படிங்க. கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் ரெண்டு கொஸ்டின் கேட்டாங்க, கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் இது 40th கொஸ்டின். கிரியேட்டிவ் போட்டு காமிச்சிருப்போம், உங்களுக்கு டீட்டெயில் ஆன்சர் கீழே பார்க்கலாங்க. அடுத்து 5 மார்க் கொஸ்டின் 41ல் ஈஸிங்க, ஏ கேபிட்டல் ஏ பி ஈக்குவல் டு ஐ, பி ஏ ஈக்குவல் டு ஐ, ஐ 3 வைங்களா அப்படின்னு எழுதிட்டு கொஸ்டினை பிடிச்சி எழுதி விட்டிங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்குங்க. ரொம்ப ஈஸியாக கேட்டிருந்தா, ஒரு பயிற்சியை ஒரு எடுத்துக்காட்டுங்கிற விதத்தில் எல்லாம் லைனாக கேட்டிருந்தாங்க. இங்கே பார்த்தா மேத்தமெட்டிக்கல் இன்டக்ஷன் கணித தொகுத்தறிதலின்படி, ஒரு பயிற்சி ஒரு எடுத்துக்காட்டு, இது ஒரு பயிற்சி ஒரு எடுத்துக்காட்டு, ரெண்டுமே பயிற்சியில் கேட்டாங்க. 44th கொஸ்டின் 44th கொஸ்டினுங்க. 45 ரெண்டுமே பயிற்சிங்க, ரெண்டுமே பயிற்சி கொஸ்டின். 46ல் ஏ வந்து கிரியேட்டிவ்ங்க, பேயிஸ் தியரம் ஈஸி தாங்க. 46ல் பி பயிற்சி 3.4ல் இருக்குங்க, நீங்கள் பார்க்கலாம். 47 இது பயிற்சி 7.1ல் ஃபஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க, சாரி செகண்ட் கொஸ்டினு. அவர் சாப்டர் 1ல் மிசலேனியஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் இந்த ஆனியன்ஸும் கேட்டிருப்பாங்க, எல்லாம் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க, அடுத்த வீடியோ நான் டீட்டெயில்டு ஆன்சர்க்கு 2 மார்க் 3 மார்க்குங்கிறது இன்னொரு வீடியோவாக போட்டிருக்குறேங்க, அதை அப்படியே பார்த்துக்குங்க. பிஸ்னஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்ட் இருந்தால் கீழே லிங்க் கொடுத்துருக்குறேன், இல்லை இந்த வீடியோலேயே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் ஒன்று தெரியும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவுக்கு போய்க்குங்க. டீட்டெயில்டு ஆன்சர்க்கு நோட்டில் போட்டிருக்குறேங்க, நீங்கள் அதை பார்த்துங்க. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். நன்றிங்க.